ஆப்ர ஆப்ரஹாமனுடைய மக ஈசாவுக்கு ஈசாவுக்கு இப்போ ரெட்ட புள்ள பிறக்குது ஈசாக்கோடய ஒய்ஃப் ரபேக்கா ரெட்ட புள்ள பெறுது அப்போ முதலாவது ஒரு புள்ள பிறக்குது அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கிறாங்க என்ன பேர் ஏசா ஏசானா தமிழில் என்ன இல்லை ஏசாங்கிற பேருனுடைய அர்த்தம் என்ன தமிழில் நான் சொல்லவா மயிர் அழகன் உடம்பெல்லாம் முடி இப்போ வாசிச்சிங்க தானே ரோமம் சில குழந்தைங்களை பார்த்துருக்கீங்களா வெள்ளையாக ரெட்டிஷாக இருக்கும் ஆனால் உடம்புல நிறைய முடிமுடியாக இருக்கும் அப்படி தான் இவன் பிறந்தான் சரியா அப்போ அவனுக்கு என்ன பேர் வச்சாங்க மயிரழகன் மயிரழகனுங்கிறத மயிலா மயிலா என்னோட மயிலா அங்கே பூரா மயில் அது அப்போ அவனுக்கு மயிரழகன்னு பேர் வச்சுட்டாங்க இப்போது ஈசாக்கு ஈசாக்கினுடைய பொறுப்பு என்ன ஆப்ரஹாம் ஆப்ரஹாம் யார் ஆப்ரஹாம் பாபிலோனில் வாழ்ந்த ஒரு டூருங்கிற இடத்துல வாழ்ந்தார் சரித்தானே அவரை தான் ஆண்டவர் அழைச்சி கொண்டாந்து இப்போ இந்த நாட்டில் வச்சுருக்கார் இப்போ ஆப்ரஹாமுடைய சந்ததி மூலமாக தான் தன்னுடைய ஜாதி தன்னுடைய தெரிந்து செய்யப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி வரப்போகுது அப்போ ஆப்ரஹாமுக்கும் நிறையா சொத்து இருந்துச்சு அவர் அங்கே பாபிலோனில் இருக்கும்போதே பெரிய கோடீஸ்வரன் அது போக அவருடைய கதையை நீங்கள் வாச்சிங்கன்னா எகிப்தில் வச்சலாம் நிறையா சொத்து அவருக்கு கிடச்சிச்சு பெரிய பயங்கர பணக்காரன் அவர் இப்போ அவருடைய மகன் ஈசாக்குக்கு தான் அவ்வளவு சொத்தும் போச்சு சரியா இப்போ ஈசாக்குக்கு சும்மாவே அறுபது வயசு இந்த ரெண்டு பயல்களும் போது அப்போ இந்த பயல்களை வளரும் போது எப்படி வளரணும் அவன் அவனுடைய ஏற்ற மாதிரி வளரணுமா இல்லையா ஆ இப்போ இந்த அவங்களோட கலாச்சாரத்தின்படி இந்த அப்பனுடைய சொத்தை முழுக்க பாதுகாக்க வேண்டியவன் யாரு ஏஷா சரியா இப்போ அடுத்த வசனத்தை வாசிங்க வேட்டையில் வல்லவனும் வன வன இருந்தான் யாக்கோபு குணசாலியும் இந்த வசனத்தை நான் விளக்கப்படுத்தினா தான் உங்களுக்கு புரியும் இப்போ இவங்க கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டானுங்க ஆ ஒரு இருபது முப்பது வயசு ஆயிடுச்சு இப்போ என்ன தெரியுமா பண்ணுறான் அந்த ஏசாப்பைய வேட்டைக்காரன்னு போட்டிருக்கு இல்லையா வன சஞ்சாரின்னு போட்டிருக்கு இந்த வேட்டைக்காரங்க வன சஞ்சாரின்னா யார் தெரியுமா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிருவாங்க சேர்ந்துக்கிட்டு நிறையா வேலைக்காரங்க எடுத்துக்கிறது குதிரை எல்லாம் செட் பண்ணிக்கிறது செட் பண்ணிக்கிட்டு நிறைய அம்பு வில்லெல்லாம் எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போனாங்கன்னா ரெண்டு மூணு கிழமைக்கு பிறகு தான் வருவாங்க சரியா காடுகள் உள்ளுக்கு போயிட்டு மிருகங்களை வேட்டையாடி வேட்டையாடி அந்த காலத்தில் ஃப்ரிட்ஜெல்லாம் இல்லைல்ல அதனால் வேட்டையாடுற மிருகங்களை உடனே வெட்டி அந்த தோல் எல்லாத்தையும் எடுத்து காய வச்சு இந்த இறச்சியை தேனில் போட்டு மரங்கள் எல்லாம் போட்டு காய வச்சு சரியா ஒரு ரெண்டு மூணு கிழமைக்கு பிறகு பொட்டிச்ச எல்லாத்தோடையும் ஊருக்கு திரும்பி வாரது வந்தால் எல்லாரும் பாராட்டுவாங்க வாஷா என்னென்ன நிறைய மான் இறச்சி மர இறச்சி அந்த இறச்சி இந்த இறச்செல்லாம் கொண்டாந்துருப்பாங்க அதெல்லாம் பிரித்து பிரித்து கொடுத்து என்ஜாய் பண்ணி ஒரு நாலஞ்சு நாள் இருந்தாங்கன்னா திருப்பி போர் அடிக்கும் மச்சான் போமா திருப்பி அப்படின்னு பிளான் பண்ணுவானுங்க திருப்பி போயிடுவானுங்க விளங்குதா அதுக்கு தான் வன சஞ்சாரி வன சஞ்சாரின்னா காட்டில் வாழ்கிறேன் அவங்க காட்டில் தான் கூட நேரமே இருக்கிறது விளங்குதா ஆனால் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க காடுகளில் போயிட்டு அம்பு வில்ல வேட்டை வேட்டையாடிலாம் இருக்கும்போது பாட்டியெல்லாம் சும்மா எப்படி இருக்கும் சும்மா சிக்ஸ் பேக் பாடி சும்மா அப்படி இருக்கும் அப்போ பார்க்குற எல்லாம் என்ன சொல்லுவாங்க ஏசாவை பார்த்து வா சூப்பர் ரொடம்புடா நீ எல்லாம் மாறும் சூப்பர் ஸ்பா ஸ்மார்ட் ஆர்டானெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா அப்போ பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் இவனை பார்க்கும்போது எப்படி இருக்கும் ஐயோ கட்டினா இப்படிப்பட்ட ஒருத்தனை தானே கட்டணும் அப்படி இப்படிலாம் இருக்கும் சரிதானே ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள் கழுதைகள் எல்லாம் இவங்களுக்கு இருந்தது ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிப்பு நீங்கள் பணக்காரங்க அப்போ யாக்கோபு இதெல்லாம் இருக்கிறாரு ஏசா என்ன பண்ணுறாரு அவர் ஸ்டைல் காடு இப்போ நல்லா கவனிங்க ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை நான் உங்களுக்கு தரேன் இந்த வெளியால் பார்க்கும்போது இந்த ரெண்டு பேரையும் எல்லாருக்கும் யாரை பிடிக்கும் தெரியுமா ஏசாவை தான் பிடிக்கும் ஏன் பார்க்கவும் ஸ்மார்ட் அவனோட வேலையும் சும்மா இப்போ ஒரு ஒரு எப்படி இருக்கணும் சும்மா அடி ஐய் நடந்து போனால் யாருக்காவது அவனை பார்க்க ஆசை வருமா ஆ அப்படிப்பட்ட ஒருத்தன் உங்களுக்கு ஃப்ரெண்டாக நீங்கள் விரும்புவீங்களா ஆ அப்படிப்பட்ட ஒருத்தனா லவ் படிக்க லைன் அடிக்காத தோணுமா தோணுமா ஆ அப்போ யார் எப்படிப்பட்ட ஆளை பார்த்தா சும்மா நமக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும்னா ஒரு அவன் ஸ்மார்ட்டாக ஆக்டிவாக இல்லையா சும்மா அப்படி ஓடி திரிஞ்சு பாஞ்சு அப்படி ஆனால் ஒரு பயங்கர பிரச்சனை இருக்குது தெரியுமா இந்த ஏசானால இவங்ககிட்ட முழு சொத்துமே இல்லாமல் போகுது தெரியுமா ஏன் கொஞ்ச நாளில் அப்பா ஈசாக்கு சாக போகிறாரு சும்மாவே கிளம்ப சரி அப்பா செத்துட்டா முழு சொத்தும் யாருக்கு இங்கே வரப்போகுது ஏசாவுக்கு இப்போ ஏசாவுக்கு சொத்து உரிமை வந்தால் இவனுக்கு தெரியுமா எவ்வளோ சொத்து இருக்குன்ட்டு தெரியாதே எத்தனை ஆடு மாடு குதிரை கழுத ஒட்டகம் இருக்குதுன்னு இவனுக்கு தெரியுமா தெரியாது எத்தனை வேலைக்காரங்க வேலைக்காரி இருக்காங்கன்னு தெரியுமா தெரியாது அப்போ நினைச்ச மாதிரி அவாமே அவனுக்கு தேவையானதை அள்ளிக்கிட்டு போகலான்னு இவனுக்கு தெரியாது அப்படி சொந்தக்காரருக்கு உரிமையாளருக்கு தெரியலைனா உள்ள கீழே இருக்கிறவங்க விளையாடுவானா இல்லையா ஆ விளையாடுவான்னு தானே சரி இந்த ரெண்டு பேர்ட்ட ஒரு ஃபேமஸ் கதை ஒன்று இருக்குது தெரியுந்தானே உங்களுக்கு என்ன கதை இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை ஏசாக்கிட்டால் யா கோபு ஏமாற்றி வாங்கிக்கிட்டாங்கிற ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு ஆ அது என்னன்னு தெரியுமா அந்த சப்ஜெக்ட் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு ஆ இப்போ யா பற்றி கொஞ்சம் கேவலமாக தானே பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்க ஏமாற்றி அண்ணனை ஏமாற்றி வாங்கிவிட்டான் அப்படின்ட்டு சரியா இல்லை பாப்பா அந்த காய் நாபேல் மாதிரி தான் சரியா வாசிக்கலே இருபத்தொம்பதாவது வசனம் நான் சாப்பிட சாப்பிட கொஞ்சம் தா விளைத்திருக்கிறேன் என்றான் இதனாலே அவனுக்கு ஏதோ என்கிற பெயர் உண்டாயிற்று அப்பொழுது யாக்கோபு உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான் அதுக்கு ஏசா இதோ நான் சாக போகிறேன் இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் எனக்கு எண்ணத்திற்கு என்றான் அப்பொழுது யாகோபு இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான் அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சிரேஷ்ட புத்திர பார்த்தே அவனுக்கு விற்று போட்டான் அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பய பயிற்றங்கூழையும் கொடுத்தான் அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து நின்று போய்விட்டான் இப்படி ஏஷா தன் சிரேஷ்ட புத்திர பார்த்தே இந்த வசனம் முப்பத்தி வசனம் எப்படி முடியுது ஏஷா தன் சிரேஷ்ட புத்திர அலட்சியம் பண்ணினான் இப்போ இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்போ உங்களுக்கு புரியும் என்ன நடந்திருக்குன்ட்டு இப்போ இந்த கதையில் முதல்ல எப்படி நீங்கள் வாசித்தீங்க இவன் இருந்து எழைச்சி போய் வாரானா யார் ஏசா எலச்சி போய் வாரானா தம்பிக்காரன் என்ன செய்கிறான் யா கோபு கூழ் சமைச்சிக்கிட்டு இருக்கான் அப்போ வந்து கேட்குறான் தம்பி அந்த செகப்பு கூலில் கொஞ்சம் தாடா அப்படின்னு இந்த படவா கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாமல் சொல்கிறான் உன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு வித்துரு நான் உனக்கு கூழ் தாரேன்ட்டு இது குடிக்கிற கூழ் இல்லை கூழ் ஒரு ஒரு சுப் மாதிரி ஒன்று அப்போ இதில் இருந்து என்ன தெரியுது எங்களுக்கு இந்த யா கோபு ஈவிறக்கம் இல்லாத ஒருத்தன் இல்லையா அவன் பசியில் வந்து கேட்கும் போது இவன் பாருங்கள் கொடுக்குறான் இல்லை பேருக்கு ஏற்ற மாதிரி ஏமாத்துக்காரனாக இருக்கிறான்னு தானே நினைக்க தோணுது அப்படி தான் நினைக்க தோணுது நம்மவா இல்லையா ஆனால் கதை அப்படியே இல்லை இப்போ கொஞ்சத்துக்கு கொஞ்சம் உங்களுக்கு சொன்னேன் தானே வேட்டைக்கு போய்ட்டு எப்படி வருவாங்க இவங்க வேட்டைக்கு போய்ட்டு எப்படி வருவாங்க வேட்டைக்கு போய்ட்டு எப்படி இருப்பாங்க ரெண்டு மூணு கிழமை அந்த மரங்களுக்கு மேல் அந்த வீடுகளெல்லாம் செஞ்சு ஆ கூடாரங்கள் எல்லாம் போட்டு அதில் இருந்து இவங்க சும்மா எல்லாம் நிறையா பேர் போய் மிருகங்களை வேட்டையாடி அங்கே மிருகங்கள் எல்லாம் அந்த தேவையான சாப்பாடெல்லாம் சுட்டு சுட்டு சாப்பிட்டு சும்மா கும் கும்முன்னு தான் இருப்பானுங்க இவனுங்க ஒன்றும் பசியில் இங்கே சரியா நல்லா தின்னு கொழுத்துட்டு தான் வாரது என்ன பிரச்சனை கலப்பு இருக்கும் நீ கலப்பு இப்படி ஒரு சிக்ஸ் பேக் காரணத்துக்கு கலப்பு ஒரு கலப்பா இல்லையா அப்போ என்ன நடந்துச்சுன்னா இதுலேயே ஒரு சைக்காலஜிக்கல் விஷயம் இருக்குது என்ன தெரியுமா நீங்கள் ஒரே விதமான சாப்பாடை நிறையா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வைங்களேன் திடீர்னு ஒரு வித்தியாசமான சாப்பாடை பார்த்தா அதுவும் கொஞ்சம் கம்ம கமன் வாசமாக இருந்துச்சுன்னா ஐயோ அது கொஞ்சம் சாப்பிடணுமேங்கிற ஒரு ஆசை ஒரு பசி மாதிரி வரும் நினச்சிருக்கீங்களா பசி பசி மாதிரி இருக்கும் ஆனால் உண்மையான பசி இல்லை வயிறில் எல்லாம் ஃபுல்லாக தான் இருக்குது ஆனால் அது அதை சாப்பிடணுமேங்கிற ஒரு ஒரு பசி வரும் அதுதான் இங்கே நடந்தது இவன் தான் வீட்டிலேயே இல்லை இந்த ஏசா அதனால இது ஒரு ஃபேமஸ் இந்த இப்போயும் சிலவியலுக்கு போனால் இந்த இருக்குது இது ஒரு சரி இந்த இந்த சூப் இருக்குது அப்போ இந்த வீடுல செய்யறது அவங்க அம்மா ரெபேக்கா செஞ்சது மூலமா தான் தம்பி யாக்கோபு படிச்சுக்கிட்டான் சரியா இப்ப இவன் வந்து பார்த்தா புதுசா இவனுக்கு இவன் கண்டதில்லை தானே ஐயோ இது சூப்பராக இருக்கே சுட சுட சுட் தம்பி தம்பி கொஞ்சம் இவனுக்கு வந்துச்சு ஏன் யாக்கோபுக்கு வந்துச்சு தெரியுமா அட படமா இன்னும் கொஞ்சம் நாளில் எங்க அப்பா மண்டையை போட போறாரு இது என்னான்னு தெரியாத இது டெய்லி எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு சாப்பாடு இத கூட தெரியாத அளவுக்கு நீ இருக்கிறியா எங்க அப்பா செத்த பிறகு மகனே நீ தானே இதுக்கெல்லாம் உரிமையாளன் எல்லாம் தொலைஞ்சு போக போகுது சரியா அர்த்தமே இல்ல நீ சேஷ்ட புத்திரனா இருக்கிறது அர்த்தமே இல்ல சேஷ்ட புத்திரனா மாத்து நான் இது தாரேன் நியாயமா இல்லையா நீங்க சொல்லுங்க இப்ப இப்ப சொல்லுங்க அவன் நினைச்சது சரியா தவறா ஒவ்வொரு நாளும் இந்த ஆக்களோட வீட்டுல செய்யற சுப்பு இவன் ஏசா அங்கேயா இருக்கான் இவன் காட்டில் இருந்துக்கிட்டு இறச்சி இறச்சி இறச்சியா தின்னுக்கிட்டு இருக்கவனுக்கு இது என்னன்னே தெரியுது இல்லைல்ல யாக்கோபுக்கு அப்செட் ஆயிடுச்சு அப்போ இவன் சொல்கிறான் ஐயோ நான் சாக போகிறேன் எனக்கு சேஷ்ட புத்திர பாகம் எதுக்குன்னு உடனே நீங்கள் நினைப்பீங்க ஐயோ பாவம் உண்மையாகவே அவன் ரொம்ப டயர்டாக பசியில் வந்து இல்லாட்டி சாக போகிறேன்னு சொல்லலாம் சொல்வானான்ட்டு யாக்கோபு சொல்கிறாரு எனக்கு ஆணையிட்டு கொடு அப்போ நான் உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன் உடனே நீங்கள் சத்தியம் பண்ண சொல்கிறான் அப்படின்ட்டு இல்லை இந்த ஆணையிட்டு கொடுக்குறதுனா என்னான்னு சொல்லி உங்களுக்கு கேட்டுக்கிறேங்க இப்போ யாக்கோபு ஏசாவுக்கு சொல்லிட்டார் தானே எனக்கு ஆணையிட்டு கொடுன்ட்டு உடனே ஏசா என்ன தெரியுமா செய்யணும் புறப்பட்டு போய் அங்கே இருக்கிற யாராவது ஒரு மூப்பரை கூட்டிகிட்டு வரணும் ஓகேயா அந்த மூப்பர் வரணும் அத்தோட ஒரு ரெண்டு சாட்சிகள் வரணும் யாக்கோபு பக்கம் ஒரு சாட்சியும் ஏசா பக்கம் ஒரு சாட்சியும் வரணும் தர் இவருக்கு சாட்சி ஒருத்தர் எனக்கு சாட்சி ஓகேயா இது போக ஒரு நாட்டு மிருகத்தை கொண்டாடணும் ஒரு ஆடு சரி மாடு சரி கொண்டாடணும் சாதாரணமாக ஒரு நல்ல ஒரு ஆடு சரியா அந்த ஆடை உயிரோடு கொண்டாடணும் வாய்க்கு அந்த இது போட்டு கட்டிடுவாங்க இப்போ யாக்கோபு நிற்கிறாரு நான் ஏசா நிற்கிறேன் எங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் அந்த ஆடு படுக்க வைக்கப்படும் சரியா ஆணை இட்டு கொடுக்கிற என்னுடைய பக்கத்தில் அந்த தலை இருக்கும் இந்த பக்கம் தலை இருக்கும் உடம்பு அந்த பக்கம் இருக்கும் புரியுதா ஆட்டினுடைய தலை எந்த பக்கம் இருக்குது எண்டை வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் வால் இருக்குது சரியா இப்போ அந்த மிருகத்தை இப்படி வச்சுக்கிட்டு இங்கே வாங்க இப்போ நான் இப்படி போடணும் நீங்கள் இங்கே இந்த தோலை பிடிங்க இப்போ மற்ற கையால் இங்கே பிடிங்க இப்போ ஏசா யாக்கோ கோபி பிடிச்சிக்கிட்டாச்சா இப்போ இங்கிட்டு ஒரு சாட்சி இங்கிட்டு ஒரு சாட்சி இப்போ மூப்பர் இருக்கத்தக்க மூப்பர் எனக்கு சொல்லுவார் நான் சொல்ல வேண்டியதை மூப்பர் சொல்லுவார் ஏசா ஆப்ரஹாமின் குமாரனாகிய ஈசாக்கின் மூத்த குமாரனாகிய ஏசாவாகிய ஏசா ஆகிய நான் அப்ப நான் சொல்லணும் குமாரனாகிய ஈசாக்கின் இரண்டாவது குமாரனாகிய யாக்கோபு ஆகிய உமக்கு ஆப்ரஹாமின் குமார் ஈசாக்கின் இரண்டாவது குமாரனாகியோ ஆகிய உமக்கு இப்ப நான் சாக போறேன் பசியில் நான் தான் போனேன் பசியோட சாக போய் மூப்பரெல்லாம் பிடிச்சிட்டு வந்து சாட்சியெல்லாம் கொண்டாந்து வச்சிருக்கேன் எல்லாம் கொண்டாந்து கட்டி இன்னும் சாகலை என்ன பெரிய அற்புதம் பாருங்க என்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை என்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுக்குறேன் இதற்கு இந்த ஆடு சாட்சி சரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே நான் இந்த பக்கம் போக நான் இந்த பக்கம் வருவார் சரியா இப்ப யாக்கோபு இருந்த இடத்துல ஏசா ஏசா இருந்த இடத்துல யாக்கோபு இப்ப அவரு அவங்களத்தையும் இவருக்கு சொல்லி இப்போ இவர் சொல்லணும் திரும்பி இப்போ வேலைங்க உங்களுக்கு அவங்களுக்கு அப்போ ஏசா இப்படி வன சஞ்சாரியமாக வேட்டா வேட்டக்காரனாக இருக்கிறது உலகத்தின் பார்வைக்கு நல்லா இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் பார்வைக்கும் உண்மையான பொறுப்புன்னு வரும்போதும் நல்லதா இல்லை இந்த உலகத்தில் உள்ள நல்ல பேர் வாங்கணும் உலகத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு அட்ராக்ஷனாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஏசா மாதிரி பொறுப்பு இல்லாமல்